எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு COVID-19 ஸோ கொரோனா வைரஸ் டிசீஸ் 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்துட்டு ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், நிறைய நியூஸ் சேனல்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் வீடியோஸ், இதில் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். இதில் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட் நியூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. நிறைய ஃபேக் நியூஸ் வருது, அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க பாருங்க சரிங்களா. ஸோ இப்போது இந்த COVID-19 அப்படின்றது ஒரு விதமான கொரோனா வைரஸ் சரிங்களா. ஸோ கொரோனா வைரஸ்ன்றது 6 விதமான கொரோனா வைரஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது இந்த COVID-19 வந்து 7வது கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ்னால் வரக்கூடிய 7வது நோய் COVID-19 சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2003 சார்ஸ், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய் வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி 2012 மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு விதமான கொரோனா வைரஸ்னால வந்த நோய் சரிங்களா. இப்போ இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வூஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹூபை ப்ராவின்ஸ் இன் சைனா சரிங்களா, அந்த இடத்துலேருந்து டிசம்பர் மாதம் சரிங்களா, டிசம்பர் மாதம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு மூச்சு விடுறதுல பிரச்சனை, சோர் த்ரோட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுரம் சரிங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு காஃப் இரும்பல், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு அன்யூஷுவலாக நிறைய கேசஸ், யூஸ்வலாக வர கேஸை விட நிறைய கேஸ் வந்து கவர்மெண்ட் சைனா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்காங்க. அந்த டாக்டர்ஸ்னால இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்க எல்லாம் ஈட்டியாலஜியை கண்டுபிடிக்க முடியும், அதனுடைய காரணமே தெரியல அந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, ஃபீவர், இரும்பல், தொண்டை வலி, அதுக்கப்புறம் வந்துட்டு மூச்சு விடுறதுல பிரச்சனை, நிமோனியா, இந்த மாதிரி பிரச்சனையில் வரதால அவங்களுக்கு வந்து என்ன காரணன்றதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 31 இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு WHO ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. சரி, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க, இந்த மாதிரி காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, January 1 எல்லா ஃபிஷ் மார்க்கெட், எல்லா சீ ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. January 12 என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைனா இந்த கொரோனா வைரஸ்க்கான ஜெனட்டிக் கோட் இந்த உலகத்துக்கு எல்லா நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இந்த சைனா மக்கள் வந்துட்டு January 2 சரிங்களா, இந்த டிசீஸ், இந்த கொரோனா வைரஸ்ன்றது January 2 இந்த வவ்வால் பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குலேருந்து தான் வருது, இது சார்ஸ் வைரஸ், சார்ஸ் அந்த நோய் வந்து சொன்னாங்களே, அந்த சார்ஸுக்கும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குது, அதனால இது வந்து சார்ஸ் கொரோனா வைரஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க சரிங்களா. இது வந்து ஒரு விதமான பீட்டா கொரோனா வைரஸ் சரிங்களா, ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, இந்த மாதிரி 4 விதமான கொரோனா வைரஸ் இருக்குது. இது வந்து பீட்டா விதமான கொரோனா வைரஸ்னால தாக்கப்படுறது. ஆல்ஃபா பீட்டா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த வவ்வால்னால தாக்கப்படும், அண்ட் காமா டெல்டா பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஏவியான், இந்த பிக்ஸ், பன்னி, பன்றிகள் அந்த மாதிரி மூலமாக பரவும் சரிங்களா. ஸோ இப்போது பை பிப்ரவரி மாதம் 11 WHO வந்து இதுக்கு வந்து COVID-19 கொரோனா வைரஸ் டிசீஸ் 19 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை நோவல் கொரோனா வைரஸ், ஒரு விதமான புது கொரோனா வைரஸ், அது என்னன்னு கண்டுபிடிக்கல, இப்போ வந்து அதை COVID-19 அப்படின்னு சொன்னாங்க February 11. March 11 இதை வந்து ஒரு பேண்டமிக்காக அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு குளோபல் அவுட் பிரேக், இதை வந்து நம்ம லேசாக எடுத்துக்கொள்ளணும் சரிங்களா. இப்போ ரிப்போர்ட்டான கேசஸ் பார்த்தீங்கன்னா, March 15, 2020 வரைக்கும் 150,000 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதில் 79,000 பேர் வந்து ரெக்கவரி ஆயிருக்காங்க, 7,500 to 8,000 பேர் இருக்கும் இறந்துருக்காங்க, 47 வயசு உள்ளவங்களுக்கு ஆவரேஜாக அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து கோமார்பிட் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி சுகர் இருக்குது, பிபி இருக்குது, பிபி வேணா சுகர் இருக்குது, ஸ்டீராய்டு எடுத்துக்கிறாங்க, இல்லைனா பேஷண்ட் வந்துட்டு எனி கார்டியாக ப்ராப்ளம் இருக்குது, ரீனல் ப்ராப்ளம் இருக்குது, இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ், அவங்களோட இம்யூனிட்டி குறைவாக இருக்குது, அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்துட்டு மொர்டாலிட்டி ரேட், சாகடிக்கக்கூடிய தன்மை சரிங்களா, இது கொஞ்சம் அதிகமாகவே. ஸோ இந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் 19 அந்த மொர்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான், அதாவது 100 பேர் அஃபெக்ட் ஆனாங்கன்னா அதில் 3 பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற சார்ஸ்க்கும் மோஸ்க்கும் விட. ஸோ அந்த சார்ஸ் நோய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% மொர்டாலிட்டி ரேட் இருந்தது, இந்த மோஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35% மொர்டாலிட்டி ரேட் இருந்தது சரிங்களா. ஸோ மொர்டாலிட்டி ரேட், அதாவது சாக்கடிவு தன்மை ரொம்ப கம்மி கொரோனா வைரஸ் டிசீஸ்க்கு, ஆனால் பரவக்கூடிய தன்மை ரொம்ப வேகமாக பரவும். எப்படி எப்படிலாம் பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இரும்பும் போதோ தும்பும் போதோ நம்ம கிட்டேருந்து வர அந்த எச்சிகள், அதாவது ட்ராப்லெட்ஸ் சரிங்களா, அல்லது காண்டாக்ட்,
நம்ம வந்து இன்ஃபெக்டடான பேஷண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணும்போதோ, அல்லது ஃபோமைட்ஸ் இந்த இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த சேரு இந்த பெட்ஷீட் அதிலெல்லாம் நம்ம வந்து எச்சி பட்டு அது மூலியமாகவும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே, இப்போ வந்து ஒரு அவுட் பிரேக் ஆஃப் கொரோனா வைரஸ் இருக்குது, ஒரு திடீர்னு 1000 பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க, அந்த இடத்துல 1000 டாக்டர் இல்லை, அந்த இடத்துல அவ்வளோ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக அந்த அஃபெக்ட் ஆன மக்களை ஓரளவுக்கு தான் அவங்க பார்க்க முடியும். சில இடத்துல வந்துட்டு ஒரு 2000 பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க உடனே, அந்த இடத்துல ஒரு 100 டாக்டர் தான் இருக்காங்க. ஸோ அந்த 100 டாக்டரால் அந்த 2000 பேருக்கு வைத்தியம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இட்டாலியில் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா, நல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணணும் சரிங்களா. நிறைய எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸுக்கு அதெல்லாம் பாருங்கள். ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங் எப்போ பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம், இப்போ என்ன பஸ்ஸில் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்க, கம்பியை பிடிக்கிறீங்க, இல்லைன்னா தியேட்டர் போகிறீங்க, இல்லைன்னா வேற எங்கன்னா வெளியில் போயிட்டு வரும்போது சரிங்களா, வெளியில் நீங்கள் போயிட்டு வந்தாலே இட்ஸ் பெட்டர் டு ஹேண்ட் வாஷ் சரிங்களா. ஸோ மோஸ்ட்டாக சோஷியல் கேதரிங்ஸ், இந்த சினிமாவுக்கு போகிறது, இல்லை லீவு விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு, உங்கள் சொந்த வீட்டு சொந்த ஊர் கோவிலுக்கு போகிறது, அப்புறம் வந்துட்டு என்ன சொல்ல கல்ச்சுரல்ஸ் போகிறது, இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. மாஸ்க் யார் போடலான்னு கேட்டிங்கன்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து கொரோனா வைரஸ் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்க் போடலாம். அஃபெக்ட் ஆகாதவங்க மாஸ்க் போட்டு ஒன்றும் இதை யூஸ் கிடையாது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இஃப் சப்போஸ் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. ஐசோலேட் யூர் செல்ஃப் இஃப் யூ ஆர் அஃபெக்டட் சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லீவ்ஸ் விட்ருக்காங்க, லீவ் விட்ருக்காங்க நிறைய ஆஃபீஸ், நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்ருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வெக்கேஷன் கிடையாதுங்க சரிங்களா. இது வந்துட்டு உங்களுடைய விட்டு போன வேலைகளை செய்யக்கூடிய வெக்கேஷன் கிடையாது. இது இந்த இந்த லீவை கவர்மெண்ட் எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, உங்களை நீயே தனிமைப்படுத்துக்கிறதுக்கு, வீட்டிலேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை காரணமாக வச்சு நீங்கள் வந்து விட்டு போன வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. நான் என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் போகிறேன், நான் ஹாஸ்பிட்டல் டென்டல் செக்அப் போயிட்டு எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சும்மா மெடிக்கல் செக்அப் போகிறாங்க, மாஸ்டர் செக்அப் போகிறாங்கன்னு, அதுக்கெலாம் இது நேரம் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பேசிக்காக சிம்டம்ஸ், அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் கேட்டிங்கன்னா, ஃபீவரோ ஜுரம் காய்ச்சல் சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து தொண்டையில் கரகரப்போ இல்லை தொண்டை வலியோ இருக்குது, இரும்பல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குது, உடம்பெல்லாம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை விசிட் பண்ணுங்கள். அவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்ய தான் இருக்காங்க, எல்லா டாக்டர்ஸுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா. டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக நம்ம வந்துட்டு லீவ் விட்ருக்காங்க, நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் சும்மா போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு இது வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைங்கள நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், தயவு செஞ்சு குழந்தைங்களாம் கூட்டு வராதிங்க. இந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் வந்து குழந்தைங்களை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணல, ஆனால் அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம்ன்றது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராதிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் பிளட் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ரத்த பரிசோதனை செய்ய டாக்டர்ஸ் பண்ணாங்கன்னா அதில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, லிம்போசைட்டோபீனி, அதாவது அந்த ரத்த செல்ஸில் ஒரு சில செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா, லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்கிற செல்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த நோய், இந்த கொரோனா வைரஸ் டிசீஸ்க்கு வேக்சின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் வேக்சின் கண்டுபிடிக்கலிங்க. ஆனால் நிறைய ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல், நிறைய ட்ரையல்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பர் அப்ரூவ்ட் வேக்சினேஷன் கிடையாது. ஸோ யாருனா உங்களுக்கு வந்து வேக்சின் இது தரேன், இவ்வளோ காசு கொடுங்க, இல்லைனா இந்த இலையை சாப்பிடுங்க நல்லா இடம் அப்படின்னு சொன்னோன்னா கிடையவே கிடையாது, எதுவுமே நம்பாதீங்க. ஸோ பி சேஃப், பி ஹைஜீனிக், அண்ட் ப்ளீஸ் பி இன்சைட் யுவர் ஹோம் இஃப் யூ ஆர் கிவன் ஹாலிடே. தயவு செஞ்சு லீவ் ஆனால் வீட்டில் இருங்க, வெளில சுற்றிட்டு இருக்காதிங்க, இது வந்து வெக்கேஷன் கிடையாது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த டிசீஸை ஓவர் கம் பண்ணி வரலாம். இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்துட்டு நிறைய பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கம்மியாக தான் இருக்குது, அதுக்காக கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளேஸில் இருக்கக்கூடாது, ஏன்னா ஈஸியாக எல்லாருக்குமே பரவக்கூடியது, பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பி சேஃப், பி கேர்ஃபுல் கைஸ், தேங்க் யூ.